ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மர் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, நம்ம ஒரு ஹெல்த்தியான வாட்டரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மூலிகை தண்ணி நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மூலிகையை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த வெயில் காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஹீட் ஒத்துக்காமல் வயிறுலாம் புண்ணாகும். அந்த வந்து வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி மூலிகை தண்ணியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு மண் பானை எடுத்துருக்குறோங்க, சின்ன குவளைன்னு கூட சொல்லலாம், பானைன்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அரை லிட்டர் தண்ணி பிடிக்கிற அளவுக்கான ஒரு பானை நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கிளாத்து, இந்த மாதிரி வீட்டில் ஒயிட் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வெட்டிவேர், வெட்டிவேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு போதும் வெட்டிவேர். அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு. இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. அதுக்கடுத்ததாக ஜாதிக்காய். ஜாதிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழுக்காயும் நம்ம சேர்க்க வேண்டியது கிடையாதுங்க, இதை நம்ம உடைச்சி இதில் கால் சிறிதளவு சேர்த்துனாலே போதும். இப்போ நான் இதை உடைச்சிக்கிறேன். இப்போ ஒரு காயில் இந்த அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதுங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம ஒரு சின்ன மூட்டை மாதிரி நம்ம கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன மூட்டை மாதிரி நம்ம கட்டிட்டோம் இல்லையா. இப்போ இதை வந்துட்டு இந்த சின்ன குட்டி பானையில் நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா ஓவர் நைட் நீங்கள் அப்படியே விட்டுருங்க, நல்லா ஊறி இருக்கட்டும். இதில் இருக்கிற அந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய சாறு இது எல்லாமே உள்ளே இறங்கிருட்டுங்க. இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 5 லிட்டர் தண்ணியில் இந்த தண்ணியை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலராகவே குடிக்க ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப நல்லதுங்க. சம்மர் டைமில் அதுவும் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நைட் ஃபுல்லாக அப்படியே நம்ம விட்டுடலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஃபேக்கானது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.